ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா ரியல்மி 3 அப்படிங்க ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ரியல்மி யூன் அப்படிங்க ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ரியல்மி யூன் ஸ்மார்ட் போன் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே 10000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளாடி தான் வருது. இந்த வீடியோல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரியல்மி 3ல 6.2 இன்ச்சஸ் 90Hz ஆஸ்பெக்ட் ரேஷியோல வெறும் HD+ டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன் வருது. ரியல்மி யூனை பொறுத்த வரைக்கும் 6.3 இன்ச்சஸ் 19.5 இன்ச் ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஃபுல் HD+ டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன் வருது. நாட்ச் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஓவரால் நாட்ச் கொடுத்துருக்காங்க. தென் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரியல்மி 3யை விட ரியல்மி யூஎன் டிஸ்பிளே ஒரு பெட்டரான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரியல்மி 3யை விட ரியல்மி யூஎன் ஸ்மார்ட் போன் டிசைன் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் சிம் கார்டு பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நீங்கள் ரெண்டு சிம் கார்டு ப்ளஸ் ஒரு எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டுக்கு டெடிக்கேட்டட் மைக்ரோ சிப்ஸாக கொடுத்துருக்காங்க. அப் டு 256GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே 13MP ப்ளஸ் 2MP கேமரா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே வருது. தென் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரியல்மி 3ல 13MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மி யூனை பொறுத்த வரைக்கும் 32MP வித் சோனி IMX 576 சென்சார் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி 3யை விட ரியல்மி யூஎன் கேமரா தான் ஒரு பெட்டரான கேமரா அப்படின்னு சொல்லுவேன். தென் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஃபேஸ் அன்லாக் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனில் வருது. தென் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் மீடியடெக் ஹீலியோ P7 சிப்செட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஓஎஸ் பற்றி பார்க்கலாம். ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மி 3ல கலர் ஓஎஸ் 6ல ஆண்ட்ராய்ட் 5 ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. இதே இது ரியல்மி யூஎனை பொறுத்த வரைக்கும் கலர் ஓஎஸ் 5.2 பேஸ் ஆண்ட்ராய்ட் ஓரியல்ல இன்னும் ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரியல்மி 3 பார்த்தீங்க அப்படின்னா 4230mAh பேட்டரி இன்னும் ஸ்மார்ட் போன் வருது. ரியல்மி யூஎனை பொறுத்த வரைக்கும் 3500mAh பேட்டரி இன்னும் ஸ்மார்ட் போன் வருது. இன்னும் எந்த ஸ்மார்ட் போனுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. தென் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் பேசிக் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 3GB மற்றும் 32GB வேரியன்ட் தான். ரியல்மி 3 பார்த்தீங்க அப்படின்னா 8999க்கு வருது. ரியல்மி யூஎன் பொறுத்த வரைக்கும் 9999க்கு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ரியல்மி யூஎன் ஸ்மார்ட் ஃபோன் தான் ஒரு பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்வேன். டிஸ்பிளேயாக இருக்கட்டும், இல்லை இது டிசைனாக இருக்கட்டும், இல்லை கேமராவாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரியல்மி யூஎன் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்குவாங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக இருக்கும். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மேலே காசு கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்குவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.